ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வந்து நம்ம எக்கச்சக்கமான நான்வெஜ் ரெசிபிஸ் நிறைய வெரைட்டியில் வந்து பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்றைக்கும் நல்ல கார சாரமாக சூப்பரான ஒரு கனவா வறுவல் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கனவா வறுவல் இல்லைனா கனவா ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இதில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கனவாய் மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இது வந்து கடையில் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதே வந்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி க்ளீன் பண்ணது போக 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ முதல்ல வந்து நாம் இதை ஒரு குக்கரில் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக கனவாய் மீன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அதனாலேயே நிறைய பேருக்கு இது சாப்பிட பிடிக்காது. பட் நாம் வந்து அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ வந்து இது கூட நம்ம வந்து தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அடுத்ததாக இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி மட்டும் நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம், மீதியை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது போட்டுக்கலாம். அடுத்ததாக தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஏற்கனவே கனவாலிருந்து உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு வரும், அதனால தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். கரெக்டாக இந்த கனவாய் மீன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3-4 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இதை அந்த கனவா ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம சேர்த்து பண்ணணும். இப்போ 1 கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நார்மல் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதே ரெசிபி கோகோனட் ஆயிலில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சோம்பு வத்தல் வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இதில் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். கூடவே காரத்துக்கு 3-4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கனவாய் வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அது போக மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாதிரி அந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வந்து மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கனவாய் மீன் வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. கனவாய் மீன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரை லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 1 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். இந்த சைஸில் இருக்கிற 1 தக்காளி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ தக்காளி இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் தக்காளி வந்து சேர்க்குறது. தக்காளி சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா அது சாஃப்ட் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கனவாய் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற தண்ணியை வந்து இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து 1/5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் மூடிய திறந்திருக்கேன். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தியிருக்கு, ரொம்ப வத்த விடக்கூடாது. இந்த அளவுக்கு வத்தி வந்ததும் நம்ம வந்து அந்த வேக வச்ச கனவாயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. இனி இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வேக விட வேண்டாம். அப்படியே ஓப்பனில் விட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திரும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து அதிலேருந்து தண்ணி எல்லாமே வத்திருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக இது கூட நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்க்குற இந்த மிளகும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான நல்ல காரசாரமான கணவாய் வறுவல் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.